அதே மாதிரி 1928 வாங்கின புத்தகத்தில் உள்ள அந்த புத்தகம் அரையணான்னு பில்லு இருக்கும், இந்த கம்பெனியோட பில்லு அப்படி வச்சுருப்பாங்க. தனிப்பாடல் திரட்டெலாம் எம்எல் பிள்ளை தாத்தா எழுதுன தனிப்பாடல் திரட்டு ரெண்டணா, இன்றைக்கி அந்த வால்யூம் வந்து 2000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, என்கிட்ட இருக்குது அந்த முதல் பதிப்பு. அவ்வளோ அப்பா வாங்கி வச்சு. அது மாதிறி அப்பா சந்திக்க வர்ற தமிழறிஞர்கள், அப்பாட்ட சந்தேகம் கேட்க வர்றவங்க, அவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு அந்த வாழ்க்கை அமைஞ்ச காரணம் எங்கள் அம்மா. ஏன்னா குடும்ப சங்கடம் எதுவும் அவளுக்கு தெரியாது, வயல் பூரா அவங்க பார்த்துக்கிறவா, சொத்து சோமரா அம்மா பார்த்துக்குவாங்க. ஏன்னா அம்மா வந்து ஆழ்வார் கற்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த காலத்தில் இந்த பஸ் வசதியாக கூட கருங்குளத்தில் இறங்கி ஆற்ற கிராஸ் பண்ணி போகணும், ஒரு கிராமம், கொடிய கிராமம். இன்றைக்கும் 2 டன் பஸ் அந்த ஊருக்கு போகுது, அம்மா ஒரு பெண்ணு 3 ஆண்கள். அதில் 2வது அம்மா ஸ்காட்லாண்டில் போலீஸ் ஆஃபீஸர் அந்த காலத்தில். ரொம்ப அவர் நினைவாற்றலாம் எங்கள் அம்மா குடும்பத்திலேருந்து வந்து நினைக்க, ஏன்னா எங்கள் மாமனுக்கு அவ்வளோ நினைவாற்றல். கேட்டிங்களா, பெரிய மாமன் பெரிய ஓவியர், ஒரு சின்ன கம்பி பாரில் ஒரு பாட்டில் வச்சு பாட்டிலுக்கு மேலே ஒரு பலகையை போட்டு, பலகைக்கு மேலே ஒரு பாட்டில், அதுக்கு மேலே ஒரு பலகைன்னு போட்டு 5 பலகை போட்டு அது மேலே உட்கார்ந்து மேனேஜர்களை ஸ்கெச் பண்ணுறாள். மாமா லோக்கலில் போலீஸ் அதிகாரி, அவங்க பெரிய குடும்பம். அதனால் எங்கள் அம்மாட்ட ஏதாவது பேரப்பிள்ளைகள் போய் எங்கள் அம்மா ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஏன் என்ன இங்கிலீஷ் பேசுகிறேன் மாணவன், இல்லை இங்கிலீஷும் சங்கீதமும் எங்கள் வீட்டிலேருந்து வந்தது, நீங்கள் ஜவுளி கடன்ட்டுவாங்க. எங்கள் அப்பாட்ட போய் கேட்பானுவான், முத்தாச்சி இப்படி சொல்லாளா மாணுவான், இல்லை அவள் சொல்லுதான் உண்மை, அவட்டேதும் வம்பு பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் மாமனை பார்த்தா எனக்கு இங்கிலீஷ் பேசணும் ஆசையே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்லே தான் இருப்பான், அமெரிக்காவில் இருந்தவங்களாம் அப்போமே. இப்போல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறோம் பாருங்க, அப்போ போனால் எவ்வளோ பெரிய வெஸ்டர்ன், ஸ்காட்லாண்டு இங்கிலாந்து போனது. டோன்ட் சிட் டவுன்மா, கீழே உட்காராத, சோஃபாவில் உட்காரிடுமா. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் அதோட கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் அவர்கிட்ட வந்து யோசனை கேட்பாங்க, ஹவு டு ரிஜிஸ்டர் கேஸ்ன்னு சொல்லி கொடுப்பார். அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தானு அப்புறம் அந்த கேஸ் தோக்காது. அப்படி ஒரு குடும்பம், எங்கள் அம்மா அதுலேருந்து வந்தவங்க. அந்த கிராமத்தில் அவங்க அப்பாட்ட வளர்ந்தனால எல்லா வயல் இயல் எல்லா விஷயமும், ஒரு வயலுடைய கரையில் நின்று இதில் இவ்வளவு தான் நெல் வரும்னு அவங்க சொன்னால் அவ்வளோதான் வரும், அதுக்கு கூடவும் ஜாது குறையும். இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்கு மிக முக்கிய காரணம் எங்கள் அம்மா தான், முத்துலட்சுமி தான். முத்துலட்சுமி இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏன்னா அப்பா வந்து ஒரே இலக்கியம், அது இது சந்தோஷம் சந்தோஷம், பரம்பரை ஜவுளி கடை நடத்தினா விட்டுட்டா அவளால் முடியல. அவங்களுக்கு தமிழ் பேசணும், அதாவது காலையில் தமிழறிஞர்கள் இந்த இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, அப்போல்லாம் கீழே தானே டைனிங் டேபிள்லாம் கிடையாது, சாப்பிட்டுட்ருப்பாங்க. அம்மா திடீர்னு உள்ளேந்து வருவாங்க, சாப்பாடு பரிமாறட்டாமாங்க, மதிய சாப்பாடு. இவங்க அவ்வளோ பேசி மறந்து கை கூட கழுவாமல், அப்புறம் கை கழுவிட்டு திரும்ப இலையை போட்டு சாப்பாடு. அம்மா பெரிய அன்னபூரணி, பின்னால் அதெல்லாம் பெரிய பானை வச்சு தான் அவங்க, அதெல்லாம் மண்பானை சமையல், ரொம்ப சோமார். அவங்க சமைத்தாலே ஒரு ருசி, பொம்பூச்சிமான பள்ளி போட்டுப்பாங்க, நமக்கு யோசனை இருக்கணும் நல்லாயிருக்கும். கொதி குழம்பு சோறுனு ஒன்று அவங்க சாப்பிடுவாங்க, இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது எடுத்து சாப்பிடுவாங்க, நாங்கள் அதில் போய் ஆணு வாய காமிச்சிட்ருப்போம் கொடுப்பாங்க. இந்த பெரிய கயிறு போட்டு தயிர் மொத்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வாயில் போடுவாங்க. எல்லா பிள்ளைகளும் நான் வந்தேன், தெரு பிள்ளைகள் 10 பேர் கூட இருப்பான், ஒரு பண்டை வந்தால் அவ்வளோ பேருக்கும் பங்கு வச்சு கொடுப்பாங்க. இவ்வளோ இவ்வளோ தானா அந்த பங்கு சரியாக இருக்க மாட்டேன், பெரிய ஆளுமை எங்கள் அம்மா வந்து. அப்புறம் அப்பா மரணம் தான் எங்களுக்கு முதல் மரணம், எங்களெல்லாம் தாங்க முடியல, அப்பா இறந்தது. அப்புறம் அம்மா இருந்தாங்க, அம்மா என்னுடைய தான் இருந்தாங்க, நானும் என் மனைவியோட இந்த வீட்டில் இருந்தாங்க. எல்லா அண்ணனும் அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாங்க, நான் ஒருத்தன் தானே வேலை சொல்லிக்கலாதான் அங்கே இருந்தேன், கூடவே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா என்ன அவங்களுக்கு பிடிக்காதோன்னு ஒரு முட்டாள்தனமான எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என் மனைவி மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க, அப்பா இறந்துட்டாங்க, இங்கே இந்த பட்டால் தான் அவங்கள படுக்க வச்சுருக்கு, அம்மா மயங்கினவங்க நைட்டு முழித்தவங்க, அப்பா பேசிட்டே இருப்பாங்கள்ல, அது அவங்க கவிதையில், உங்கள் நாவினியில் வேதம் தான் என் நடுவீட்டில் விளையாடும், உங்கள் நாவும் அசையிலேயே என் நடுவீடு குலுங்கலையேன்னாங்க. என் தம்பி அப்போ தான் ஆள ஆரம்பித்தோம். 2 நாள் கழித்து என்ன பண்ண, அந்த சமூக அமைப்பு அவளுக்கு வெள்ளைச்சேலை கட்டி இங்கே உட்காந்து வச்சுருக்கு, என் மனைவி வேலை மாலை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வச்சு,
பர்ம இன்னும் மூணு பேர் இருக்காளுவோ, இவ்வளோ தான் கொஞ்சிட்ருக்கா. என்னென்னு தெரியுமா, விவசாய வீடு நெல் அவிச்சு போட்டுருக்காங்க, குத்தலை அரிசி கிடையாது, பெரிய கூட்டம் வருமே சாப்பிடணுமே. என் மனைவி என்ன பண்ணியிருக்கா, யாருக்குமே தெரியுமா, அந்த வழியாகவே எல்லாத்தையும் இறக்கி நெல்லாம் ரைஸ் மில்லுக்கு அனுப்பிச்சு அந்த உழவர் வீட்டு பெண்களை வச்சு புடைச்சி கிடச்சி சாப்பாடு எல்லாத்தையும் போட்டான். அது எங்கள் அம்மா, அவர் சம்சாரி வீட்டு, சம்சாரினா விவசாய வீட்டு பிள்ளை, சம்சாரி வீட்டு பிள்ளை என்ன மாதிரி என் மானத்தை காப்பாற்றிட்டா அப்படின்னு. பெரிய அண்ணனுக்கு ஒரு திருமணம் நடத்தினா பாருங்க, இந்த ஊரில் எவன் அப்படி திருமணம் நடத்திருக்க மாட்டான். வான வேடிக்கை ஊர் போனால் நடத்தி முடிக்க விடியகால 5 மணி, பொண்ணு மாப்பிள்ளையும் பட்டணம் பிரதேசம் போயிட்டு வந்தவொடனே எங்கள் தாத்தா ஒருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லாமல் பட்டாளம் முத்தரைச்சு நினைச்சினாரு. அவர் ஒரு மாதிரி விளையாட்டுக்கார சொக்கலிக்க முடியல. எங்கள் அம்மா இங்கே தாய் மாமன் மாற, எங்கள் அண்ணனுக்கு 18 வயசு இருக்கும், எங்கள் அண்ணி 14 வயசு. உலகம் பூரா அம்மா பொண்ணு தண்ணாங்க, அவள் அடுத்த தெருவில் இருந்தான். நானும் என் தம்பி, எனக்கு 5 வயசு, தம்பிக்கு 3 வயசு, எங்கள் ரெண்டு பேருமே பொண்ணை பார்த்துவாங்கன்னாங்க. போனால் இவங்க சிவப்பாக இருக்க மேனி, மேனி வந்து ரோஸ் கலரில் இருப்பாள். நாங்கள் ரெண்டும் தான் செவத்த பொண்ணு தான், அவனை அந்த கருத்து பொண்ணு வேண்டான்ட்டோம். கல்யாணம் பெரிய கல்யாணம், ரோஜாப்பில் ரதம் அவங்களுக்கு ஊர்வலத்துக்கு. நாங்கள் ஒவ்வொன்றா தூங்குதான் தூக்கி கொண்டு வேலைக்காரன வீட்டில் படுக்க போடுதானோ. ரத வீதியெல்லாம் சுற்றி வந்து எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, காசு அப்புறம் கரியாக்குதாளா பொம்பளை, பொம்மை கல்யாணம் நடத்தாளா அப்படின்னா. அவர் ஸ்டேட் பேங்க் சர்க்கிளில் பெரிய ஆள், எங்கள் அண்ணன் சங்கரம்பிள்ளை ரொம்ப பெரிய ஆள், ட்ரேட் யூனியன் லீடர். எங்கனால நேரு வந்து அவரை நேரடியாக போலீஸ் போட்டு கண்காணித்தார் ஸ்ட்ரைக் வரும்போதெல்லாம். சச்ச பர்சனாலிட்டி. என்ன சங்கன்னா, அவர் நான் பார்த்தா டீன்ஸ் மாதிரி இருப்போம். நான் 8th பிறந்தான் அவள் முதல்ல, அவளுக்கு முன்னால் ஒரு பெண் பிறந்து இருந்துட்டு அப்புறம் ஒரு பெண். அதனால தான் எங்கள் அக்காவுக்கு, என்னை வளர்த்த அக்காவுக்கு பிச்சமான பேர், பெண்ணு இறந்துக்கிட்டே இருக்குன்னு. அந்த அண்ணன் அப்புறம் அவர் பெரிய ஆளானவுடனே இந்த வீட்டை யார் கேட்டாலும் ஸ்டேட் பேங்க் சங்கரம்பிள்ளை விடுந்தான் சொல்லுவாங்க, அவர் பேர் தான் சொல்லுவாங்க. ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப குழந்தைத்தனமாக அன்பாக இருப்பார், எல்லாத்தையும் விளையாட்டாக இருப்பார். விளையாட்டு தான், நானும் மூத்தவன் அண்ணங்கன்னு அதெல்லாம் பண்ணவே மாட்டார், சந்தோஷமாக இருப்பார். அவருக்கு பாருங்கள், எல்லாமே சின்ன வயசில் நடந்துச்சு. 18 வயசில் கல்யாணம், பிள்ளை ஆம்பளை பையன் 2, பொம்பளை பிள்ளை 2, 40 வயசில் இறந்து போயிட்டார். அதுவும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி, ஏன்னா வயிறு திறந்த மகாராசம் போயிட்டானு. அந்த மைனி அப்புறம் அவ கிடந்தா அந்த பிள்ளைகள், அண்ணாச்சினுடைய 3 பிள்ளைகளுக்கு நான் தான் கல்யாணம் நினைச்சேன் 3க்கும். அப்புறம் 2வது அண்ணன் எங்கள் தாய் மாமன் பொண்ணையை கட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு 4 ஆம்பளை பையன், பொம்பளை பிள்ளை. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை ரொம்ப பெரிய, அவளுக்கு பிறக்கிற 4 அவ்வளோ ஸ்டேட் பேங்கில் இருக்கா. இப்போ சென்னையில் வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த அமைப்பு இருக்குல்ல, அதில் சென்னை மாநகரத்துக்கு அவள் தான் ஆசிரியர். நல்ல தேவாரம் பாடுவாங்க, திருவாசமான பெரிய யோகா மன்னன், மயூர் ஆசனம்லாம் போடுவாங்க, அவங்க எல்லா ஆசனம் போடுவாங்க. 3வது அண்ணன் தான் ஆசிரியராக இருக்காங்க. அந்த மாதிரி சொன்னால் 7 பிள்ளைகளை நிறைய பேர் படிக்க வைப்பாங்க. தாழ்த்தப்பட்ட பையனாக இருக்கணும், 7 இருக்கணும், சம்பளம் புறா. அதான் அந்த அண்ணி ஒரு கான்ட்ராக்டரோட மக, எங்கள் வீட்டுக்காக தான் விவசாய வீட்டிலேருந்து வந்தது. என்ன அதில் இவ உறுதி தான் கொஞ்சம் நிறைய நகைப்பட்டு சுத்தவா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அம்மா மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப எங்கே வந்து 2வது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமனாரெலாம் பிடிக்கும். கிராமத்து ஆளுகள் பார்த்தீங்களா, வந்தால் அம்மா முன்னா நீ உட்கார மாட்டாங்க, அப்பா முன்னா நீ உட்கார மாட்டாங்க, கை கட்டி தான் நிற்பாங்க. அதை கரெக்டாக அங்கே என்ன விளையுதோ அதுக்கப்புறம் அங்கே வந்துடும், எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வேர்க்கடலை, நிலக்கடலை அதெல்லாம் காண்டு வருவாங்க, சாப்பிட்றதுக்கு உட்கார யோசிப்பாங்க. அந்த கிராமத்து பண்பாடுலாம் அப்படி ரொம்ப சிறப்பாக இருந்தவங்களா. அதுலேயும் மனைவி பிறந்த ஊர் ஆழ்வார் வச்சு சமையலுக்கு ரொம்ப பேர் போனது. என் கல்யாணத்தனைக்கு எங்கள் அண்ணன் பையன் வந்து சாப்பிட்டு சொன்னான், விடிய காலமே 15 இட்லி சாப்பிட்டா மத்தியானம் எப்படி சாப்பிட அப்படின்னா, என்ன இவ்வளோ நல்லா இருக்க. அப்புறம் என்ன பண்ணும், அவுட் சைடு போகிறதுக்கு இந்த ஊரில் நிறைய இடம் இருக்குது, நாமராசனை அங்கே போய் பார்த்து விட்டோம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னால் எப்படிலாம் மத்தியானம் சாப்பிட்டேன்னு அவுட் சைடாக முயற்சி பண்ணி போயிட்டோம்ல எல்லாரும் அப்படின்ட்டு. மத்தியானம் சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ஒன்றும் வேண்டாமல் அந்த கல்யாணம் விட்டு பதார்த்தம்லாம் சேர்த்து. உங்கள் பக்கம் அப்படியே எங்கள் பக்கம் பழங்கறியும்பாங்க, இல்லைன்னா மறுமாற்றம் பாங்க. அதை கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அம்மா 3 பெரிய தூக்கிச்சிருந்தாங்க கொண்டு வந்தாங்க. அதை அதுக்கப்புறம் அதில் நெய் போட்டு சாப்பிட்ற சோறுன்னா எங்கள் பிள்ளை மாதிரி ஒரு பெரிய பலவீனம். பொங்கலுக்கு அப்புறம் 1 வாரம் அந்த பழங்கறியை போட்டு சாப்பிடுவாங்க நெய்யை விட்டு. அது அந்த ஊர் ரொம்ப, அது மட்டும் இல்லை அந்த ஊர் மலை சார்ந்த ஊர். 4 மச்சிர மாதிரி எனக்கு ஒரு குழந்தையா, பெரியவன் மலையில் போய் தேன் எடுத்துகிட்டு வந்துடும், இந்த அடையெல்லாம் பிழிஞ்சு தேனி கொட்டுங்கிட்டு நம்மலாம் பயப்படுவோம். அப்போ போயிடுவானுங்க மலைக்கு போய் கொண்டுடுவான், காற்று அப்படி இருக்கும் ஆழ்வார்ச்சி தான்.
அந்த பரமகல்யாணி காலேஜை பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன் மாதிரி இருக்கும், கல்கட்டா மாதிரி. யாருன்னா சிம்சன் சிவசேலமையர் நடத்தின காலேஜ். அந்த சிவசேலம் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமான் மேக்கப்பாக இருப்பான், எல்லா இடத்தையும் கிழக்கு பார்த்தா மேக்கப்பாக இருப்பான், ஆறு அந்த கோயிலுக்கிட்ட ஓடும். அந்த கோயிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருக்கீங்க, அவ்வளோ அழகு, அவ்வளோ சுத்தம் அந்த கோயில். அதெல்லாம் அவங்க சிவசேலம், அவங்க சிம்சன் குரூப்பு பார்க்குற அந்த ஊர். அப்புறம் தான் அரசியலில் ரொம்ப வேகமாக வேகமாக பட்டிமன்றத்துக்கும் போக ஆரம்பித்தோம். ஒரு நேரத்தில் பட்டிமன்றம் அரசியல் பட்டி என்ன பண்ணுன்னா பணம் கேட்பேன். அப்போவே நான் பணம் கேட்குறேன்னா இல்லை, 1968 சொல்லின் சொல்லு சம்பத்தனை வராங்க, அவங்கள விட நானும் கூட்டத்துக்கு என்னை கூட்டு போகிறாங்க, பேசுகிறேன். என் பேச்சு நான் பேசி முடித்தோடனே அவர் பேச்சு எடுக்கலை. உடனே சொன்னார், தம்பி நான் வாரம் அடுத்த கூட்டத்துக்கு போகிறோம், ரூமுக்கு போங்க, போய் மொத்தெல்லாம் கழுவி இன்னொரு தடவை பவுடர் போட்டு அங்கே வாங்க, இப்படிலாம் வராங்கங்கிறாரு. நான் அப்போ தான் திராவிட இயக்கத்தில் இவ்வளோ தான் இருக்கும் போலுக்கு நமக்கு சொல்லித்தர்றாரு, நம்ம அப்படி கிடையாது, நம்ம காமராஜை பார்த்து போகிறது. அதுலேருந்து அவர்கிட்ட படித்தேன், இந்த இடைவெளியில் வேறு டிரெஸ் பண்ணணும், மாற்றிடணும், பணம் கேளுங்க. அவர்லாம் இப்போ 125 ரூபா வாங்கிட்டு இருந்தார், தோழர் ஜெயகாந்தன் 125 ரூபா, நான் அப்போவுமே 200 ரூபா கேட்டேன்னு தந்துட்டாங்க. அது முதல்ல அப்போ அந்த அரசியலில் வாங்கினா, அப்புறம் பட்டிமன்றத்துலேயும் மற்றவங்கலாம் சும்மாவே போயிட்டுருந்தாங்க. 100 ரூபா இப்போ நடுவர்னா எனக்கு 3000 ரூபா கூட அடிப்பாங்க, கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் தான் என்ன பண்ணேன்னா, தமிழ்நாட்டில் இந்த பிள்ளை எல்லாமே 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் பேசியிருந்துருக்கு. சென்னையில் சாரதாலாம் பணம் வாங்க தெரியாமல், இப்போ நான் போனப்போ தான் சொன்னேன், பணம் கேளு, படிச்சிருக்கல நீ, உன்னை கூட்டாக தான் கூட்டம் கூட்டம்னு நினைக்கலாம், அதுக்கு பணம் கேளு அப்படின்னு பணம் வாங்கலாம் பிள்ளைகளுக்கு. அந்த ஸ்டேட்டஸை கூட்டி விட்டது நான் தான். அதுக்குள்ள அரசியல் என்னை ரொம்ப இழுத்துட்டு, காமராஜ் மேலே பற்று.